ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் தெருவில் வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு தேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. வருஷம் வருஷம் உண்டு, இப்போ 2 வருஷமாக இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து மிஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ கிடச்சிதுன்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த தேர் வந்து முருகன் கோவில் இழுப்பாங்க. எங்கள் ஊரில் இந்த கோவில் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் நல்லா ஃபேமஸாக இருக்கும். நிறைய மேரேஜ் கூட நடக்கும். எனக்கும் உங்கள் மேரேஜ் நடந்தது, அந்த கோவிலில் தான் மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து காலையில் ஹோமம் அழைப்பாங்க, அப்புறம் மத்தியானம் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க, நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி தேர் வந்து வீதியில் வந்து உலா வரும். அந்த வீடியோ தான் இது. எங்கள் வீட்டு முன்னாடியே ஸ்பெஷலாக நாங்கள் வீடியோ எடுக்கணுன்ட்டு ஸ்பெஷலாக வெடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வைகாசி விசாரத்தை அன்றைக்கி வந்து நம்ம முருகரை வந்து வழிபட்டோம்னா கல்வியும் ஞானமும் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால தான் வைகாசி விசாகம்னு சொல்கிறாங்க. இந்த வைகாசி மாதத்தில் தான் இந்த 6 நட்சத்திரங்கள், அதாவது முருகனுக்குரிய 6 நட்சத்திரங்களும் ஒன்றா ஒன்று கூடி வர்றதுனால தான் நம்ம வைகாசி விசாகங்கிறத வந்து நம்ம வழிபட்டுருக்கோம் முருகனுக்காக. இந்த கோவிலில் வந்து அன்னதானம் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே எல்லா தெருப்பக்கம் போய் அலௌன்ஸ் பண்ணி எல்லாருமே சாப்பிட போவாங்க அன்னதானம். நானும் முன்ன வந்து சின்னதாக இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன், இந்த வாட்டி வந்து சாப்பிடல. ஸோ இந்த வீடியோ வந்து கிடச்சிது. ஸோ இதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். வெடி எல்லாமே போகிற வழி ஃபுல்லாக வச்சுட்டே போவாங்க. கொரோனாவுக்கு முன்னெல்லாம் இந்த கோவிலில் வந்து சப்பரம் வந்து இழுத்துட்டு வருவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சப்பரம் தான் இழுத்துட்டு வருவாங்க. இந்த வாட்டி தான் தேர், குட்டி தேர் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லதாக இருந்துச்சு. அது எல்லா பக்கமே வீதி உலா வந்துட்டு இருந்தது. எல்லாருமே அர்ச்சனை பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒருத்தங்க நேந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே மாம்பழம், முருகனுக்கு பிடிச்ச மாம்பழம், அதுக்கப்புறம் மாலை, சூடம்பத்தி எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. தேங்காய் பழம் உடைப்பாங்க, சூப்பராக இருக்கும். கோவிலை சுற்றி வர மாதிரி இருக்கும். எங்கள் தெருவழியாகவும் வருஷம் வருஷம் வரும். ஸோ நாங்கள் அதுவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். இப்போ 2 வருஷமாக பார்க்கல, மேரேஜ் ஆனதுக்கப்புறமே பார்க்கல. நான் வந்து அங்கே இருப்பேன், இந்த வருஷம் வந்து இங்கே இருந்தது சான்ஸ் கிடச்சதுனால பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஸ்பெஷல் என்ன அடித்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ட்ரம்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, எல்லா வருஷமே செண்டை மேளம் அடிப்பாங்க, அதாவது சிங்காரி மேளம் சொல்லுவாங்கள்ல அது அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ் யூஷுவல் இந்த நார்மல் அந்த காலத்து கெட்டி இந்த மேளம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது இப்போ கொட்டு அடிப்பாங்க, பிபி ஊதுவாங்களா, அதெல்லாம் நம்ம டீட்டெயில் தெரியாது, அதெல்லாம் அடிப்பாங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ட்ரம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அடித்தாங்க, 2 வகையான ட்ரம்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேருக்கு முன்னாடி அந்த கொட்டு அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. லேடிஸ்லாம் இந்த நாதஸ்வரம் ஊதிட்டு வந்திருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வருஷம் தான் பாய்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுது. டைம் வந்து 11:30 அந்த மாதிரி வாக்கில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துச்சு. ஒரு கால் மணி நேரம் கிட்டே அப்படியே டைம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. வெடி போட்டுகிட்டே இருந்தாங்க, பசங்க ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து கோவிலுக்குன்னு ஒரு சில தலைக்கட்டுகள் இருக்கும், அந்த அவங்க மட்டும் இழுத்துட்டு வருவாங்க தேரை வந்து. இது வந்து ஊர் பொது கோவில் கிடையாது, ஆனால் இந்த ஊரில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு கோவில் கூட சொல்லலாம், திருமலையாண்டவர் கோவில். என்னடா இவங்க வீடியோவில் ஒரே ட்ரம்ஸ் அடிக்கிறது, இந்த வெடி போடுறதே காமிச்சிட்ருக்காங்க, நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்கள் வீட்டு தெருவில் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு வீதி உலா வந்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து சப்பரம் அந்த தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த முக்கு திரும்பி வந்துகிட்ருக்கு. எங்கள் தெருவில் அந்த காமராஜர் இருப்பாங்க, அந்த தெருவில் வந்து முக்கு திரும்பி வரும்போது எடுக்க ஆரம்பித்தேன். அதுதான் அந்த ஒரு விலாக் மாதிரி போட்டிருக்கேன் நான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே அந்த குடும்பத்துக்காரங்க கொஞ்சம் கம்மியாக தெரியும், இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. கொஞ்சம் யங் பாய்ஸாக தெரிஞ்சாங்க, நிறைய பேர் வந்து வந்து அந்த தேரை வந்து வீதி உலாவில் வரும்போது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து கூட சொல்லலாம். இது வந்து செகண்டு கொட்டு, ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ஸ் முன்னாடி பேச்சு, இது செகண்ட் ட்ரம்ஸு. எல்லாமே ட்ரம்ஸ் தான் போட்டிருந்தாங்க, வேறு வேறு குரூப் போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா டைம் போச்சுது, ஒரு கால் மணி நேரம் கிட்ட நானும் எங்கள் அக்காவில் உட்காந்துருந்தோம். ஃபேஸ் காட்டி பண்ண முடியல, ஏன்னா நம்ம தூக்க கழகத்தில் இருந்தோம். ஸோ அந்த இதை மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். தேர் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அடிச்சு போயிட்டே இருந்தாங்க. பின்னாடி வந்து இந்த வருஷம் வந்து ஒரு கொஞ்சம் லேடிஸ் வந்திருந்தாங்க. என்னென்னா லேடிஸ் வந்து வந்து நான் பார்த்தது கிடையாது. இது வந்து அவங்க அந்த குடும்பத்துக்காரங்க, அந்த கோவில் குடும்பத்துக்காரங்களோட பெரியவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா இது வந்து 3வது ட்ரம்ஸ் வந்து பின்னாடி வராங்க கொடுத்து, அந்த நார்மல் அடிக்க தவில் அது எல்லாம் சேர்ந்து வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கள் அம்மா வீட்டு தெருவிலையுமே நிறைய பேர் மாலை வாங்கி போடுவாங்க, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுவாங்க. அது எல்லாமே இந்த தெருவில் நடக்கிறதுனால கொஞ்சம் தேர் வந்து ரொம்ப நேரம் நின்றுச்சு. ஸோ அதனால் அதிக நேரம் பார்க்க முடிஞ்சு. இதுதான் தேர், எப்போதும் சப்பரம் அழைப்பாங்க. இந்த வருஷம் வந்து தேர் சின்னதாக இருந்தது, இழுத்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைகாசி விசாகத்தோட எங்கள் தெருவில் தேர் வந்துச்சு, அதாவது முருகனோட தேரை வந்து இழுத்துட்டு வந்திருந்தாங்க. மயிலில் உட்கார வச்சு முருகன் வந்திருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் போட்டிருந்தோம். அடிக்கடி சொல்கிறதே சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா வேறு பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான், நம்ம நைட்டு தெருவில் நடந்தால் சொல்ல முடியும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் அவர் சில ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டாட்டா பாய்.